முயற்சிகள் அரசாங்கம் முழங்கும் D7 விசா. இந்த விசா சம்பந்தமான தகவலை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது யாருக்கான விசா, யாருக்கெல்லாம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்னென்ன வந்து எலிஜிபிலிட்டி, அதாவது தகுதிகள் இருந்தால் இந்த விசா எடுக்க முடியும் அப்படின்ற என்டையர் டீட்டெயில்ஸும் வந்து இந்த பதிவில் நான் கொடுக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு வந்து ஒரு அன்பும் ஆதரவும் கொடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். கூகுள் மீட்டில் நீங்கள் கலந்துக்கலாம், நான் பதிவு பண்ணக்கூடிய பதிவுகள் சம்பந்தமான தகவலை நீங்கள் கேட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா என்னோட வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். 1-to-1 தேவைப்பட்டால் என்ற தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சிவி கவர் லெட்டர் வேணும்னா எங்கள் டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் அந்த சர்வீஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த விசா சம்பந்தமான தகவலை தான் வந்து டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். இது என்னென்ன மாதிரி விசா, இப்போ நீங்கள் டைட்டில் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா, இந்த டைட்டில் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் ஒவ்வொன்றா நான் வந்து சொல்ல போகிறேன் நான். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ இந்த என்டையர் டீட்டெயில்ஸ், அதாவது ஒரு விசாக்கு தேவையான டீட்டெயில்ஸ் என்ன கேட்பீங்களோ அதை எல்லாமே தொகுத்து தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஒவ்வொரு ஸ்லைடாக நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இதில் சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை டைட்டிலும் நான் வந்து கவர் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இன்னும் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? மன்னிக்கணும், இந்த பதிவிலும் உங்களை வந்து நான் வந்து ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் மாதிரி நான் வந்து என்னால் வந்து வீடியோ பதிவு செய்ய முடியல. ஓகே, ஸோ இந்த விசா வந்து பார்த்தீங்கன்னா D7 விசானா என்ன, ஒரு டூரிஸ்ட் விசா தெரியும், விஸ்டர் விசா தெரியும், ஒர்க் பர்மிட் விசா தெரியும், டி விசா. அதாவது ஒரு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட விசாக்கள் வந்து இருக்குங்க. ஸோ அந்த விசா வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்றனால, அதாவது நமக்கு தெரியறதில்ல, ஏன்னா அந்த விசா சம்மந்தமாக நம்ம போகிறது கிடையாது, அதனால் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விசா மூலியமாக போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம இந்த விசா இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நான் போகும்போதே ஃபேமிலியோட போய்க்கலாம், அப்பா அம்மாவை நான் வந்து இந்த விசா மூலியமாக நான் கூட்டு போய்க்கலாம், அங்கே போனதுக்கப்புறம் இந்த விசா மூலியமாக நான் 5 வருஷம் இருந்தால் PR ஆகிக்கலாம், நான் இந்த விசாவில் போயிட்டு நான் பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த விசாவில் போயிட்டு நான் வந்து வேலை செய்யலாம். இது போன்ற பல்வேறு சலுகைகள் வந்து இந்த விசாவில் வந்து கொடுக்குறாங்க. இது இந்த விசாவுக்கு நான் எலிஜிபிலிட்டி எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து விசானா இது வந்து நம்மளுடைய சொன்ன போது தான். ஸோ ஒவ்வொரு விசா டைப்பில் இந்த கண்ட்ரியில் இந்த D7 விசான ஒரு விசா வந்து கொடுக்குறாங்க. ஓய்வூதிய விசா அல்லது செயலற்ற வருமான விசா அப்படின்றத வந்து குறிப்பிடுறாங்க. D7 விசா வந்து யாருக்கு தகுதியானவங்க இந்த விசா அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு நாடு வேலைக்கு போகிறோம்னு வச்சிங்களேன், அதப்போ ஒர்க் பர்மிட் விசா வந்து கொடுத்துருவாங்க இல்லைங்களா. அப்போ நம்ம அந்த நாட்டில் போய் தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அந்த ஒரு சம்பளம் கொடுப்பாங்க இல்லைங்களா, குறிப்பிட்ட வருமானத்தை வந்து நிர்ணயிச்சுவாங்க வெளிநாடுகள் எல்லாம். பார்த்தீங்கன்னா வருமானம் ஒரு நேரத்துக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாக வந்து கவர்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டு தான் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்றத ஒரு நிர்பந்தம் இருக்குது இங்கே கம்பெனி வச்சிருக்கணும் அப்படின்னா. ஸோ அப்போ நான் இந்த இடத்துக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னா, தனிப்பட்ட முறையில் நம்ம வேலை செய்ய போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறது 820 வருஷத்துக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருமானம் எனக்கு அங்கே போய் நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி என் கையில் இருக்குன்றத நீங்கள் சொன்னால் மட்டும்தான் இந்த விசாவுக்கே நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. அப்போ தனிப்பட்ட முறையில் நான் போகிறேன்னா 820 இருக்கணும், மாதத்துக்கு வருஷத்துக்கு 9840. இதே நான் வந்து மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்னா, நானும் என் மனைவியும் போகிறோம் அப்படின்னா 1230 வருமானம். அதான் இந்த வருமானம் இருந்தால் தான் உங்களால் அங்கே சர்வே பண்ண முடியும் அப்படின்றத தான் குறிப்பிட்றாங்க. குழப்பம் வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அப்பா அம்மா வரப்போகிறாங்க அப்படின்னா, அதில் ஒருத்தருக்கு இப்போ என் அப்பா வரப்போறாரு அப்படின்னா 410 ரூபா, எங்கள் அம்மா வரப்போனா அவங்களுக்கு ஒரு 410 ரூபா நீங்கள் கணக்கு காட்டணும். அதே வந்து பார்த்தீங்கன்னா மைனர் டிபெண்டண்டாக இருந்தாங்கன்னா 246. உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலி, நானும் என் மனைவியும் 2 குழந்தைகளும் போகிறோம் அப்படின்னா 1722 ரூபா இருந்தால் தான் அங்கே சர்வே பண்ண முடியும். வாடகை கொடுத்துட்டு நம்ம வந்து சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கணும்னா இவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்றதான் குறிப்பிடுறாங்க. அதே வருஷத்துக்கு 20664 ரூபா உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இது இந்த விசாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி ஆயிடுறீங்க. இந்த வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த வருமானம் என்கிட்ட இருக்குது, அங்கே போய் நான் சர்வே பண்ண முடியும். இப்போ ஏஜென்ட்டை கூட்டவே ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்துட்டு நான் ஃபேமிலியோட போகிறேன், இந்த போர்ச்சுகலை போகிறதுக்கு 10 லட்சம் கொடுக்குறேன், 5 லட்சம் கொடுக்குறதெல்லாம் தேவையில்லை. உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு என்கிட்ட வருமானம் இருக்குது, அதாவது எனக்கு வந்து ஒரு ரெகுலர் இன்கம் இருக்குது. நீங்கள் வருமானத்தை காட்டுறீங்கன்னா குறைஞ்சது 1 வருஷம் இருக்கணும். அதாவது நம்ம டூரிஸ்ட் விசா போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் இவ்வளோ அமௌண்ட் இருக்கணுங்க உங்கள் அக்கௌண்ட்டில், அப்போ தாங்க வந்து டூரிஸ்ட் விசா கிடைக்கும்னு சொல்கிற மாதிரி. நீங்கள் ரெகுலராக ஒரு பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு ரெண்டல் இன்கம் வந்துட்டுருக்கு, எனக்கு பிஸ்னஸ்லேருந்து வருமானம் வந்துட்டுருக்கு, இது எல்லாமே நிரந்தரமாக வந்துட்டு இருக்கு அப்படின்றத 1 வருஷத்துக்கு உண்டான ப்ரூஃபை நீங்கள் சப்மிட் பண்ணணும் கட்டாயமாக, சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து இது வந்து கிடைக்கும். இப்போ நான் அக்கௌண்ட்டில் ஃபண்டு வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த ஃபண்டு 1 வருஷம் இருக்கணும், அதை நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்படின்னா, இது இந்த விசா கொடுக்குறாங்க அப்படின்னா வருஷத்துக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கொடுத்துறாங்க. பொதுவா வந்து உங்களுக்கு வந்து டூரிஸ்ட் விசானா 3 மாசம் கொடுக்குறாங்களா, இதை வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே 1 வருஷம் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெனியூல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 5 வருஷம் ஆனதுக்கப்புறம் நீங்க பிஆரும் வந்து ஆறுதுக்குமான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பணம் மட்டும் கொஞ்சம் நீங்க இதுக்கு உண்டான அமௌண்ட் எல்லாம் பிளான் பண்ணி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்ணை முடிட்டு இந்த விசா அப்ளை பண்ணிட்டு போகலாம். போனதுக்கப்புறம் நீங்க வேலையும் செய்யலாம், அது ஒரு பெரிய ப்ளஸ். அதையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். ஸோ இந்த விசா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் வரல எக்ஸ்டெண்டபிள் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்குது இந்த விசா வந்து. இந்த விசாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம ரெடி சொன்ன வேலை செய்யலாமா 100% இந்த விசாவில் போயிட்டு நீங்கள் வந்து வேலையும் செய்யலாங்க. அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது, சரிங்களா? இது வந்து அடிஷ்னலாக ஒரு அட்வான்டேஜாக வந்து பார்க்கலாம். உங்கள் ஒய்ஃபு போய் ஒர்க் பண்ணுறாங்களா தாராளமாக போய் ஒர்க் பண்ணலாம். அது உங்கள் குழந்தைங்க படிக்க வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான தடையும் கிடையாது. ஸோ பல்வேறு சலுகைகள் வந்து இந்த விசாவில் கிடைக்குது. அதாவது இது ஒரே ஒரு விஷயம்தான், பணம் இருக்கணும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பல்வேறு நபர்களை என்கிட்ட பேசும்போது இந்த கன்சல்டிங் பேசும்போதெல்லாம் சொல்லும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பணம் கொடுக்குறான், அவ்வளோ பணம் கேட்குறாங்க, இதெல்லாம் நான் கொடுக்கணுமா, நான் கொடுக்குறதுக்கும் தயாராக இருக்கேன்லாம் சில பேர் சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி நபர்கள்லாம் யார்கிட்டயோ கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா வருமா வராதா நைட்டு போடுதா தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேயே போட்டுட்டு கொஞ்சம் காலங்கள் வெயிட் பண்ணி இந்த விசா அப்ளை பண்ணி கூட நீங்கள் வந்து போகலாம். 18 வயசு பூர்த்தியாக இருந்தாவே போதும். படிச்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது, இங்கிலீஷ் தெரியணுன்ற அவசியம் கிடையாது, போர்ச்சுகீஸ் படித்து பேச தெரியுன்ற அவசியம் கிடையாது, பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த விசாவில் வந்து பார்த்தீங்கன்னா வர முடியுமா, அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட்டு போக முடியும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் ஸ்லைடு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 100% நீங்கள் கூட்டு போகலாம். ஸோ இந்த விசா எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னா இந்த வெப்சைட்டில் நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா vfsglobal.com போயிட்டு அந்த விசா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன ஆவணங்கள் தேவைன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் வந்து கம்பல்சரி உங்களுக்குன்னு ஒரு 6 மாதம் வச்சு அதில் வேலிடிட்டி இருக்கணும் மினிமம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிசி போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நம்ம வந்து டெஃபினட்டாக வந்து இந்த விசாவுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய இன்கம்க்கு உண்டான ப்ரூஃப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதில் எந்த விதமான போர்ச்செடியும் பண்ணிடாதீங்க, ஓகேவா? ஸோ பேன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் கரெக்டாக உங்களுக்கான ஆதாரம் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதத்துலேருந்து 4 மாதத்தில் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிகபட்சம் 4 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து விசா வந்து கைக்கு வந்துடுது. ஸோ இந்த போர்ச்சுகல் வந்த பிறகு என்னென்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப் நம்பர் இதெல்லாம் எடுத்து தர்றதுக்கு சில ஏஜென்சிலாம் இருக்காங்க, நீங்கள் அவங்கள கூட கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா சொலிசிஸ்டர், அதை நம்ம அந்த அட்வொகேட் சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்க கூட இந்த ப்ராசஸ் வந்து பண்ணித்தராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நிஃப் நம்பர் வந்து எடுத்து கொடுத்துட்றாங்க, பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துட்றாங்க, சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் அங்கே தங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்குறதுக்கு உண்டான ப்ரூஃப் நீங்கள் மேண்டேட்டரி சப்மிட் பண்ணணும். அதாவது நான் ஒரு இடத்துல தங்க போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஸ்டே பண்ண போகிறேன், இல்லை ரிலேட்டிவ் வீட்டில் ஸ்டே பண்ண போகிறேன், இல்லை வந்து நான் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கிறேன் அப்படின்னா அதை வந்து அந்த உண்டான ப்ரூஃப் கொடுக்கணும். ஃபேக்காக கொடுத்துடாதீங்க. நம்ம ஊரில் இந்த ரெண்டலுக்கெல்லாம் வந்து எப்படி ஒரு வெப்சைட் இருக்கும், அதே மாதிரி அங்கேயும் வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் வந்து இந்த விசா அப்ளை பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா ஸோ அதுக்குண்டான அக்ரிமெண்ட் போட்டுட்டு அந்த காப்பியை வந்து நீங்கள் வந்து கூட வந்து அட்டாச் பண்ணி வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும், மறந்துடாதீங்க. ஸோ போர்ச்சுகலில் வந்து நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, 100% பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, 100% நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். ஸோ போர்ச்சுகலில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுக்குள்ளே இருந்தால் மெடிக்கல் ஃப்ரீ, 65 வயசுக்கு மேலே இருந்தால் மெடிக்கல் ஃப்ரீ, இடைப்பட்ட காலமாக இருந்தால் கட்டாயம் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ போகிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேக்ஸ் வந்து ஒரு முக்கிய பங்கு வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ்ன்றது கட்டாயம் நம்மகிட்ட வாங்கிடுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14.5% 48% வரல வந்து இருக்குது. அதுக்காக உங்ககிட்ட 48% வாங்குவோன்னு கிடையாது. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28% வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த விசா வந்து நீட்டிக்க முடியுமா, டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் விசா வந்து நீங்கள் ரெனியூல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நான் முன்னாடியே இந்த இதை சொல்லிட்டேன் நான். ஸோ டெஃபினட்டாக ரெனியூல் பண்ணிக்கலாம். 5 வருஷம் நீங்கள் வந்து கம்பல்சரி இருந்தீங்கன்னா பிஆர் வாங்கிக்கலாம். அதில் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க, தொடர்ந்து 180 நாட்கள் அங்கே இருக்கணும். நீங்கள் அங்கே போயிட்டு நான் வந்து பக்கத்தில் தான் மற்ற நாடு இருக்குது நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போனீங்கன்னா அப்போ ரெனியூல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சட்ட சிக்கல் வரும். அதனால் நீங்கள் இந்த விசாவில் அங்கேயே இருக்கிறதுக்கு பாருங்கள். ஒரு டூர் போயிட்டு வரேன் அப்படின்னா அது கரெக்டாக போயிட்டு அதுக்குன்னா தேவையான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணி அதை கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் நாளைக்கு ரெனியூல் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதுக்கு உண்டான சில ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது, அது நீங்கள் இப்போ கன்சல்ட்டிங் வரும்போதோ இல்லை கூகுள் மீட்டில் வரும்போதோ கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் நான். ஸோ நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் முன்னாடியே சொன்னது தான். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஈஸியான சிம்பிளான ப்ராசஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். பட் ஒரே ஒரு சிக்கல் தான், பணம் தான், அது ஒரு ஆற்று வழி கிடையாது. இந்த விசா வேணும்னா நீங்கள் அந்த அதுக்குண்டான வருமானம் உண்டான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கட்டாயம் சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ
நிறைய பேர் இப்போ நல்ல ஒரு வெல் செட்டில்டு பர்சன்லாம் கூட நீங்கள் கன்சல்ட் இருக்கீங்க, அவங்களாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி லட்டு மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது, போனால் பாருங்கள், பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், குழந்தைங்களை படிக்க வச்சுக்கலாம், 5 வருஷம் இருந்தால் பிஆர் வாங்கிக்கலாம், ஒர்க் பர்மிட் விசா இருக்கணுன்ற அவசியம் இல்லை. போயிட்டு நீங்கள் இந்த விசாவை அப்ளை பண்ணணும், டாக்குமெண்ட் மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். இதில் வேற ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கூகுள் மீட்லேயோ அல்லது வந்து நீங்கள் வந்து கன்சல்டிங்லேயோ வாங்க, நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ண முடியும்னு சொல்கிறேன். சில ஷார்ட்கட்ஸும் நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இதுவரையிலும் சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். இது சம்மந்தமாக எந்த தகவல் வேணாலும் நீங்கள் கமெண்ட்டில் கொடுத்தாவோ கூகுள் மீட்டில் கலந்துட்டாலோ அல்லது ஒன் டு ஒன் கன்சல்டிங் வந்தாலும் நான் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவலுடன் நான் வந்து உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சி இருந்து விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. நன்றி, வணக்கம்.